ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து குளம் மாதிரி வச்சுருக்காங்க, குட்டை மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஹிந்தி தெரிஞ்சா இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரல் போயிட்டுருக்கு. ஸோ பையன் வந்து சென்னையில் டி நகரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் அவங்க அலோவ் பண்ணல. அவங்க வந்து பெர்மிட் வேணும், அதெல்லாம் வேணும் அப்படின்னு. நம்ம இப்போ வந்து இங்கே தங்க போகிறது கிடையாது, வேறு இடத்துக்கு போகிறோம். இப்போ வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் பூங்காய்க்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 110 கிலோமீட்டர் வந்து 2 மணி நேரம் காமிக்குது. சுமையில் வந்து மேடை போயிட்டான், ஒரு 1/2 மணி மேடை ஏறி போயிட்டான். நான் தனியாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விட்டேன். ஏன்னா ரெண்டு பேர் லிஃப்ட் கேட்டோம்னா கிடைக்க மாட்டேது, அதனால் வந்து கிளம்பியாச்சு. ஹைவே நம்ம வந்து இந்த பக்கம் போனோம், ஆக்சுவலாக ஆப்போசிட்டில். Esa chica quiere selfie, selfie, ella quiere bebé. Pa' que el CP se dé cuenta que aquí perdió esa mujer. So guys, இங்க வந்து 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன். எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து குளம் மாதிரி வச்சுருக்காங்க, குட்டை மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வந்து எல்லா வீட்லேயுமே வந்து ஆடு கோழி ஏதாவது ஒன்று இருக்குது, வாத்து ஏதாவது ஒன்று இருக்குது, மீன் வளர்க்குறாங்க. எல்லா வீட்லேயுமே நான் வரும்போது இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அதில் ஃபுல்லாக வந்து எல்லா வீட்லேயுமே வந்து குட்டை மாதிரி வச்சு மீன் வளர்க்குறாங்க, வாத்து வளர்க்குறாங்க. ஸோ எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக ஏதாவது வளர்க்குறாங்க. இப்போ நான் வந்து இன்னொரு கிராமத்துக்கிட்ட வந்திருக்கேன், 10 கிலோமீட்டர் தாண்டி. இங்கேருந்து நம்ம போகிற இடம் வந்து 100 கிலோமீட்டர் வருது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இது, செம கூட்டமாக இருக்குது. ஸோ ஞாயிற்றுக்கிழமனா வந்து இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கும் போல், ஃபுல்லாக எல்லா கடைக்குமே வந்து பயணமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மரப்பலகை, அப்புறம் வந்து சேமிச்சிக்கிறதுக்காக கூட காஸ்மெட்டிக் பொருள் கூட இருக்குது. ஸோ நம்ம ஊரில் ஞாயிற்றுக்கிழமை மீன் மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட் அந்த மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் வந்து எல்லா கடையுமே இருக்குது. வெளியூர்லேருந்து வந்து கடை வச்சு நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்போ வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க போல். இப்போ ஒரு வண்டியில் லிஃப்ட் கேட்டு வந்துட்டு இருந்தேன், போலீஸ் வந்து அங்கே பிடிச்சிட்டு இருந்தாங்க, ஹெல்மெட் இல்லாதவங்க லைசன்ஸ் இல்லாதவங்களாம். நான் வந்துட்டு இருந்தேன், வண்டி வந்து ஹெல்மெட் போடல, அவர் வந்து நின்றுட்டாரு. நின்று நான் நடந்து போக முடியாது அப்படின்னாரு. மேடி போயிட்டு இருந்தேன், கிராஸ் பண்ணி போயாச்சு. கிராஸ் பண்ணி போய் ஏறலாம்னு பார்த்தா அப்போ போலீஸ் வந்துட்டாங்க. அப்போ நான் யாரும் என்ன என்ன வச்சுருக்கேன் பேக்கில் அதெல்லாம் கேட்டாங்க. இப்போ ட்ராவல் பண்ணுறேன் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் உங்க கூட தான் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிளப்பி விட்டாங்க. ஸோ நான் வந்து இப்போ தனியாக நடந்து போயிட்டுருக்கேன், அடுத்த வண்டி வெயிட் பண்ணி அடுத்த லிஃப்ட் கேட்டு நம்ம போகணும். நம்ம வந்து ஹிந்தி தெரிஞ்சால் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரல் போயிட்டுருக்கு. இங்கெல்லாம் ஹிந்தி வந்து அதெல்லாம் யாருமே தெரில. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்குது. இங்கே வந்து அசாமீஸ் தான் பேசுகிறாங்க. நேற்று நான் தங்கியிருந்த இடத்துலையும் வந்து யாருக்கும் ஹிந்தி இருந்தாலும் தெரில. பெரிய ஆளுங்களுக்கு தான் தெரிஞ்சது, சின்ன பசங்களுக்கெலாம் வந்து கொஞ்சம் 20 வயசு உள்ளவங்களுக்குலாம் தெரில. ஏன்னா அசாமீஸ் தான் அவங்க பேசுகிறாங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து டிராக்டரில் 10 கிலோமீட்டர் வந்தேன், உட்காரே முடியல, ரொம்ப கஷ்டம். ஆடிக்கிட்டே இருந்துச்சு, 10 கிலோமீட்டர் டிராக்டரில் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். எப்படி உட்காந்து இவ்வளோ நேரம் ஓடிட்டு வராங்கன்னு தெரில, பட் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர் தான், நம்ம போயிடலாம். சுமையில் வந்து ஆல்ரெடி போயிட்டான், போயிட்டு கேம்பிங் சைட்டு எங்கே தங்கலாம், கேம்ப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லியிருக்கேன். அவன் பார்த்துட்டானா, நம்மளும் நேராக போயிட்டு அங்கே போய் தங்க வேண்டியதான். பாப்போம் என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து லிஃப்ட் கேட்டேன், காதை நின்றுட்டாங்க, ரிவர்ஸில் வந்துட்டுருக்கு, தெரிந்தா உங்களுக்கு. அங்கே தான் ஓடிக்கிட்டுருக்கேன், இப்படி தான் லிஃப்ட் கேட்கணும். ஹாய் என்னையா,
थैंक यू सर। சுமையில் வந்து அவர் கேம்பிங் பண்ணுற இடத்த வந்து பார்த்துட்டானா, இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டருக்கு அந்த இடம் மேப் லொக்கேஷன் இப்போ தான் அமிச்சான். அங்கே என்னென்னா பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து இவரை பார்த்து ஓடுறாங்களா, ஹிந்தி ஹிந்தி அதுக்கு தெரில பட் ஒரே வாழ் தெரிஞ்சிருக்கு, அவர் சொல்லி நான் கேம்ப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான், ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து அங்கே தான் போயிட்டுருக்கேன், கொஞ்சம் பயமாக இருக்கு வா அப்படின்றான். ஸோ அதனால் போயிட்டு என்னன்றதை பார்ப்போம், எப்படி கேட்டு போக வேண்டியதான். கிட்டத்தட்ட ஒரு இடத்துல 30 வண்டிக்கிட்டே கேட்டேன், யாருமே நிப்பாட்டில். அதனால் வந்து வேறு இடத்துக்கு போகலாம், இப்போ வேறு இடம் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அங்கேருந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். எதனால் நிற்கலன்னு தெரில, லாதி நிற்கிறதுனாலையான்னு தெரில, வெயில் வேதா அடிச்சிட்ருக்கு, இருட்டாக போகுது, இன்னும் ஒரு மணி நேரத்தில் இருட்டாகிடும், சீக்கிரம் போய் ஆகணும், 30 கிலோமீட்டர்னா. பட் வந்து வண்டி எதுவுமே நிற்க மாட்டேது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நின்னது கரெக்டாக ஒரு கார் வந்து லிஃப்ட் கிடச்சிருக்கு, பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க ஆக்சுவலாக பெட்ரோல் பங்கில். அங்கே போய் கேம்பிங் பண்ணுற இடம் வந்து என்ன ஆச்சுன்னு தெரில, போய் பார்க்கணும். எல்லாம் ஓடுறாங்க பார்த்துட்டு, இங்கே அந்த நே தங்கியிருந்ததை விட எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னான்னு தெரியல, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப டெவலப் ஆகாத இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவங்களுக்கு ஹிந்தி வேல் தெரியாது. அசாம் மொழி பார்த்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணலான்னு பார்த்தா கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் வந்து அசாம் மொழியுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. போய் பார்ப்போம், நம்ம என்ன தான் நடக்குது பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கேம்பிங்கா இல்லை ரோடான்னு பார்த்தேன், ரோடான்றது போனால் தெரியும். இவெல்லாம் நின்று கார் கிடச்சிருச்சு, நைட்டு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு வெயில் நின்று. தேங்க் யூ ஸோ மச் பையா, தேங்க் யூ ஸோ மச். ஸோ வந்தாச்சு, நம்ம கார் கரெக்டாக வந்து அந்த இடத்துல இறங்கிட்டேன், பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மலைப்பகுதி இருக்குது, இங்கே தான் வந்து சுமையில் உட்காந்துருக்கான். ஸோ இங்கே லோக்கல்கிட்ட தான் பேசினேன், அது ஓகே சொல்லிட்டாங்க, பட் ஆனால் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். சூப்பராக இருக்குது, காலையில் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கேம்பிங் பண்ணுறது வந்து சுமையர் கேட்டிருக்கான், பட் ஆனால் அவங்க அலோவ் பண்ணல, அவங்க வந்து பெர்மிட் வேணும் அதெல்லாம் வேணும் அப்படின்றாங்க. என்ன பெர்மிட்னே தெரில, அது மாதிரி பெர்மிட்டே எதுவுமே கிடையாது. ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேறு, எதுவுமே பண்ண முடில. ஸோ அதனால் வந்து வேறு இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம், வேறு எதுவும் கிராமம் இருந்தால் அந்த கிராமத்தில் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம், பார்ப்போம். பட் ஆனால் இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்குது, காலைல சன்ரைஸ் வந்து செமையாக இருக்கும். பட் எதுவுமே நம்மளுக்கு செட் ஆகலை, இன்றைக்கி மணி 2 ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ கைஸ், இங்கே எழுத்தாப்லேயே சாப்பிட்டோம், கேம்பிங் வந்து கிடைக்கல, அதனால் வந்து இங்கேருந்து மானாஸ் நேஷனல் பார்க்குன்னு சொல்லிட்டு பார்க் இருக்குது, அந்த பார்க் போகிறோம். அங்கே ஃப்ரெண்டு இடம் இருக்குது, அங்கே போய் கேம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம். ஸோ இங்கே தான் சாப்பிட்டோம், 100 ரூபா வந்துச்சு சாப்பிட்றதுக்கு. சரி கிளம்புவோம் இங்கேருந்து போகலாம். ஸோ பையன் வந்து சென்னையில் டி நகரில் வந்து டி நகர் கேட்டேன், பையா தமிழ் போலோ
தமிழ் லேயர் தமிழ் கொஞ்சம் தரத தோ பாதா தா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நான் ஏதா ஆப் நாம் கே ஹே பையா மேரா நாம் ஹே சஃபிகுல் இஸ்லாம் சஃபிகுல் இஸ்லாம் அஸ்லாம் மேரா நாம் ஹே சஹீதுல் ஹக் சௌதி சஹீதுல் சஹீதுல் ஹக் ஓகே மேரா நாம் அஸ்லாம் கா அஸ்லாம் கா போயங்கா டிஸ்ட்ரிக்ட் ஹே மேரா ஓகே போயங்கா போயங்கா ஓகே போயங்கா ஓகே मेरा नेम है भुवनी भुवनी வந்து டவங்க டீ சாப்பிடுறதுக்காக நம்மள கூப்பிட்டு வந்துட்டாங்க நான் நல்லா டீ சாப்பிட்டுட்டேன் சோ இப்ப வந்து டீ சாப்பிட்டு அவங்களே வந்து பணம் கொடுக்குறாங்க நம்மள கூப்பிட மாட்டாங்க பையாமே வீடியோ அப்டேட் தேகனா சோ இப்ப வந்து சுமைர் வந்து அடுத்த லிஃப்ட் கேட்டு போயிட்டான் சோ நானும் இங்க இருந்து போனும் நம்ம வந்து வேற ஒரு ரிசார்ட்டுக்கு போக போறோம் அங்க போய் டென்ட் போட்டு தங்க போறோம் நல்லா இருக்கு இந்த ஏரியா போட்டா நம்ம டென்ட் போட முடியல சன்செட் ஆயிட்டு இருக்கு இன்னும் 63 கிலோமீட்டர் இருக்கு 1.5 மணி நேரம் காமிக்குது எப்படி போறதுன்னு தெரியல ஸோ கைஸ் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட் நின்றுட்டு இருந்தேன் பார்த்துருப்பீங்க ஜஸ்ட் பெட்ரோல் பங்கில் வந்து கேட்டேன் இங்கே வந்து தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான டைமில் உள்ளே வந்தேன் கரெக்டாக வந்து இந்த பங்கோட ஓனர் வந்து வந்திருக்காரு பைக்கில் நான் வந்து கேட்ட உடனே வந்து அவங்கள்ட்ட சொன்னோன்னே உடனே வந்து கூட்டிகிட்டு போய் நோ ப்ராப்ளம் டென்ட்டில் டென்ட் போட்டு தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை டென்ட்டு ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாரு சரி சொல்லிட்டு உட்காந்துட்டேன் உட்காந்துக்கப்புறம் ஃபோன்லாம் பேசிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு போய் ரூம் காமிச்சாரு இவங்களோட எங்கள் பசங்களோட தங்குறதுனால உனக்கு வந்து பிரச்சனையா அப்படிங்கிறது எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையா ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நான் டென்ட் போட்டு கூட தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் காமிச்சாரு ரூம் செம்மையாக இருக்குது நான் காமிக்கிறேன் இப்போ ஸோ அது இல்லாமல் பார்த்துட்டு வெளில வந்தேன் வெளில வந்தோடனே கூட்டிகிட்டு போய் டீ கொடுத்தாரு பயங்கரமான இது டீ கொடுத்துட்டு இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அவங்க கல்ச்சரு எல்லாமே பற்றி பேசிகிட்டு இருந்தேன் இவங்களை மீட் யதார்த்தமாக வந்து எனக்கு லிஃப்ட் கிடைக்கல ஃபுல்லாக இன்றைக்கி மதியானம் வந்து ஃபுல்லாக ஈவினிங் ஃபுல்லாக அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தேன் ஆக்சுவலாக 1 hour கிட்ட நின்றுட்டு லிஃப்ட்டே கிடைக்கல பட் கரெக்டாக வந்து கரெக்டாக நேரத்தில் அங்கே வந்து பஸ் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல நின்று பெட்ரோல் பங்கில் கேட்கலாம்னு சொல்லி போனப்போ கரெக்டாக இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு நிறைய கிடச்சிருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி பெட்ரோல் பங்க் பையன் தான் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம் தீபாங் தெரியும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ யூ ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் அமேசிங் ப்ராப்ளம் ஸோ இது புடோலேண்டில் வந்து இவங்க இப்போ ஹவுஸ் இருக்குது இவங்க வீட்டுக்கு வந்து நம்மளும் போவோம் போய் நம்ம அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் ட்ரெடிஷ்னலாக இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து கேட்கறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது பயங்கரமான வாழ்க்கைங்க பயங்கரமான ட்ரெடிஷ்னலாக வந்து இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அமேசான் நிறைய ஸ்டோரிஸ் நிறைய நிறைய விஷயங்களை பற்றி சொன்னார் ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிட்ருக்கு ஸோ எனக்கு கொடுத்த இந்த பெட்டு தான் இந்த பெட்டில் படுக்க சொன்னாங்க பட் ஆனால் வந்து நம்ம இப்போ வந்து இங்கே தங்க போகிறது கிடையாது வேறு இடத்துக்கு போகிறோம் அது ஏன் என்னன்றத அது ஏன் என்ன அப்படின்றத சொல்கிறவங்க ஸோ நான் இப்போ வந்து இங்கேருந்து கிளம்புறேன் இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து ஸோ பையா அப்போ நாம் கையா பையா மேலாம் சுமர் பசம் தெரியும் ஓகே ஸோ குட் கை ஸோ ஓகே நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பலாம் போயிட்டு நான் என்னன்றதை சொல்கிறேன் உங்களுக்கு